Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. இது மோட்டார் விகடன் நிகழ்ச்சி. உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு முக்கியமான தருணத்தில் நம்ம இருக்கோம். மும்பையில் இருக்கக்கூடிய ஜியோ வேல் சென்டரில் ஒரு கோலாகலமாக ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. டொயோட்டா இனோவா ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளாக இந்திய சாலைகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கார். எல்லாருக்குமே, நம்ம எந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த காரை நம்ம பயணிக்காமல் இந்த காரை ஓட்டாமல் இருந்திருக்கக்கூடியவர்கள் என்பது மிக மிக சிலர் தான் இருக்க முடியும். ஸோ எல்லாருடைய மனங்களுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த கார் இருக்கு இல்லையா. இப்போ இது ஒரு புதிய வடிவம் பெற்று வந்திருக்கு. புதிய வடிவம்னா இது மட்டும், இந்த கார் வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு எம்பிவியாக மட்டும்தான் இருந்தது. இப்போது மிலேனியல்ஸ்க்கு, அவங்களுடைய எண்ணங்களை கவர்க்கூடியவர்களுக்கு, அவங்களை வந்து ஈர்க்கிற அளவுக்கு இப்போது ஒரு எஸ்யூவி தோற்றத்திலும் வந்திருக்கு. சரி, இந்த கார் என்னென்ன மாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்கு அப்படின்றதுக்காக கேட்கறதுக்காக தான் நம்ம டொயோட்டா கம்பெனியோடைய வைஸ் பிரசிடென்ட் வேணுகோபால் சார் கூட இருக்காங்க. அவங்கள கேட்கலாம். சார், ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இந்த இனோவா பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ என்னென்ன மாற்றங்கள் இதில் நீங்க செஞ்சிருக்கீங்க, யாருக்காக செஞ்சிருக்கீங்க, ஏன் இந்த பேர் ஹைக்ராஸ்? வணக்கம். மோட்டார் விகடன் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த தருணத்தில் பேசுறதுனால. இப்போ இனோவா ஹைக்ராஸ்ன்றது வந்து, இப்போ பார்த்தீங்கன்னா இனோவா வந்து 17 வருஷமாக நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அண்ட் இது ஒரு லார்ஜ் ஃபேமிலி, நம்ம கூட்டு குடும்பமாக இருந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பயணிக்கணும், ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் எல்லாரும் கூடணும், அந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ இருந்தது. ஸோ நம்ம இப்போ எங்கள் கம்பெனியோட ஃபிலாசபி என்னென்னா வந்து, நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட எப்போ கேட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் எடுத்து அது மாதிரி தான் நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை எப்போவுமே இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இனோவா வந்து நம்ம எம்பிவி செக்மெண்ட்லேயே பல வருஷமாக நம்பர் 1 இருந்திருக்கு. இப்போ இந்த கூட்டு குடும்பம் கஸ்டமர்ஸும் எல்டர்ஸும் பார்த்துக்கிட்டு, நம்ம இப்போ புதுசாக வர மில்லினியல்ஸ் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பார்த்து, அவங்க எப்போவுமே வந்து ஒரு எஸ்யூவி டிசைன் மாதிரியோ, ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு, இதெல்லாம் எதிர்பார்ப்புகள், ஃபீச்சர்ஸோட எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் சேர்த்து ஒரு எம்பிவியோட அந்த டிஎன்ஏயை வச்சு ஒரு எஸ்யூவி ஒரு மாதிரி ஒரு லுக்கையும் வச்சு ரெண்டு சேர்த்து, அதனால தான் இதை கிராஸ் ஓவர் ஆக்கி ஒரு எம்பிவி எஸ்யூவி டிசைன் வச்சு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஏன் ஹைப்ரிட் லான்ச் பண்ணுறோம்னா, இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து பொல்யூஷன்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. நம்ம கம்பெனியோட கோர் ஃபிலாசபியே வந்து நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ நம்ம ஹைப்ரிட் வெஹிக்கிள்னால பார்த்தீங்கன்னா, ஒரு 40% ஆஃப் த டிஸ்டன்ஸும் ஒரு 60% ஆஃப் த டைமும் உங்களுக்கு வந்து பேட்டரியில் ஓடும். ஸோ இதனால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35-50% நம்ம எந்த விதத்தில் வண்டி ஓட்டுறோமோ, எந்த விதத்தில் வந்து ட்ரைவிங் கண்டிஷன்ஸ் இருக்கோ, ரோட் கண்டிஷன்ஸ் இருக்கோ, பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஃபியூவல் எஃபிஷியன்சி சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து மோனோகாக் பாடி பண்ணியிருக்காங்க. நம்ம சீஃப் இன்ஜினியர் கூட பேசினார் கொஞ்ச நேரம் முன்னாடி. அதனால ஒரு 200 kgs வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்புறம் இந்த ஃப்ளோர் ஃப்ளாட் ஆகிருக்கு. அப்போது ஒரு எல்டர்ஸ் எல்லாம் வந்து உள்ள கார் உள்ளே போய் வெளியில் வரத்துக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம மில்லினியல்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பேனரமிக் ரூஃப், நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் உள்ளே போட்டிருக்கோம். ஆம்பியன்ட் லைட்டிங், டியூவல் ஏசி கண்ட்ரோல் ஏசிஸ்லாம் போட்டிருக்கோம், போத் ஃபார் த ஃப்ரண்ட் அண்ட் த ரியர். அது மாத்திரம் இல்லை, நிறைய சேஃப்டி, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கோம். டொயோட்டா சேஃப்டி சென்ஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் அடாப்டிவ் க்ரூய்ஸ் கண்ட்ரோல், ரியர் கிராஸ் கிராஷ் வார்னிங், பிளைண்ட் மானிட்டர்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம், இது வந்து நிறைய கஸ்டமர்ஸை போய் சேரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த டொயோட்டாவில் வந்து இப்போ டொயோட்டா இனோவாவில் ஒரு ரேஞ்ச் இன்னும் அடிஷ்னலாக தான் ஆயிருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரிஸ்டாவும் இருக்க போகுது. இப்போ அதோட ஹைப்ரிட் மாடலில் இருக்க போகுது, அதோட புதிய கேஸ்லின் மாடலில் இருக்க போகுது. ஸோ இதில் நிறைய வேரியன்ஸும் இருக்க போகுது. இந்த டீசல் மாடலுக்கும் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேடையில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா, அந்த வெயிட்டிங் லா இந்த பீரியட் குறைஞ்ச பிறகு அதுவும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஹைக்ராஸ், இது வந்து கமர்ஷியல் மார்க்கெட்டுக்கும் இது வந்து அவங்களும் இதை பயன்பெற முடியுமா? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல பகுதிகள்
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களோட எதிர்பார்ப்புகள் டிஃப்ரென்ஸு. ஸோ நிறைய பேர் வந்து வீக்கெண்ட் லாங் ட்ரைவ்ஸ் போகணுன்னு பார்க்குறாங்க, அப்போ ஃபியூவல் எஃபிஷியன்ட் கார்ஸ் எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் டாக்ஸி செக்மெண்ட்ஸில் ஃப்ளீட் கஸ்டமர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி எல்லா வகையான கிரேட்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து 3 grade வந்து ஹைப்ரிட்டில் வரும், 2 grade பெட்ரோலில் வரும். அப்புறம் வந்து நாங்கள் இப்போ கிறிஸ்டா டீசல் வந்து ஒரு டெம்பரரியாக தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் புக்கிங்கு, அது மறுபடியும் வரும். எந்த டைமில் வரும்ன்றது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறோம், ஸோ தட் கஸ்டமர்ஸ் கேன் ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம். இது வந்து இப்போ ஆக்சுவலாக இன்னொரு புது வேரியன்ட் ஹைக்ராஸ் வர்றதுனால இது இந்த கேனிபலைசேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அது எங்களுடைய எண்ணம் என்னென்னா வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் போய் சேரணும், விதவிதமான கஸ்டமர்ஸ்க்கும் போய் சேரணும்னா. இப்போ டொயேட்டா விரும்புகிறவங்க எப்படி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டொயேட்டா மாடல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அதுதான் உங்களுடைய தீர்வாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த காரில் பிடித்த மாற்றம் என்னென்னு கொஞ்சம் அப்படியே சொல்ல முடியுமா? நானும் வந்து பல லட்சம் கஸ்டமர்ஸ் மாதிரி நானும் ஒரு இனோவா கஸ்டமர்ஸு. ஸோ நாங்கள் வந்து எல்லா கஸ்டமர்ஸும் வந்து இது மாதிரி கேட்டிருக்கோம், கஸ்டமரோட ஃபீட்பேக் எடுத்திருக்கோம். கஸ்டமரை கேட்டு கேட்டு தான் வந்து இந்தியா ரோட் கண்டிஷன்ஸ்க்காக அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து மொத்த காருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் 2017 பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இது பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுடைய சிஸ்டம் எப்படின்னா வந்து ஜப்பான்லேருந்து எங்கள் சீஃப் இன்ஜினியர்ஸ் வருவாங்க, அவங்களோட சேர்ந்து நம்மளுடைய இன்ஜினியர்ஸும் சேர்ந்து கலந்து பேசி கஸ்டமர்ஸை போய் மீட் பண்ணுவாங்க. இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸே வந்து அவங்களுடைய டெஸ்ட் ட்ராக்ல வந்து சிமுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜப்பானில் ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது, விதவிதமான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது, ரோட் கண்டிஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே சிமுலேட் பண்ணி டெவலப் பண்ணது. ஏன்னா இனோவா இந்தியாவுக்கு வந்து ரொம்ப பெருமை தந்த வண்டி இது, நிறைய கஸ்டமர்ஸோட மனதை தொட்ட வண்டி இது. ஸோ அதனால் நாங்கள் அதை இது இன்னும் மேலும் வளருவான்றது நாங்கள் எதிர்பார்க்கணும். வாழ்த்துக்கள் சார். இந்த உள்ள மேலும் மேலும் உங்களுடைய இந்த புதிய முயற்சி வெற்றி பெறணும் என்று நாங்கள் மனதார வாழ்த்துறோம். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand.